பொதுவாக பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. இந்த பிரச்சனைகளை அவங்க எப்படி எதிர்கொள்கிறது? இப்போ பொதுவாக வந்து பெண்களை சில இடங்களில் கொஞ்சம் ரெண்டாம் பட்சமாக ட்ரீட் பண்ணுறாங்க. குடும்பங்கள்லையும் பார்க்கலாம், அலுவலகங்கள்லையும் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லி சொன்னால், அவங்களுடைய ஒரு ஸ்டேட்டஸ் அப்படி இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிடும் பொழுது நேச்சுரலாகவே அப்படி அவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் அல்லது மேலே உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க மூத்தவங்க வந்து இவங்களை தங்களுக்கு கீழ்ப்பட்ட ஒரு தன்மையில் அவங்க பார்க்குறது சாதாரணமாக இருக்குது. இப்போ இந்த இதில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய நிலைமையை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, எப்படி அதை எதிர்கொள்கிறது? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே நம்முடைய எந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிறதா இருந்தாலும் சரி, நாம் வந்து எப்படி நடந்துக்கிடணும்னு சொல்லி நாம் சில முடிவுகளை எடுத்துக்கிடணும். அந்த முடிவுகளை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு செயல் நம்மகிட்ட இருந்தே வந்துடும். இப்போ உதாரணமாக நாம் வந்து அது பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு தான் ஒரு அதிகாரியை மீட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க தான் அவங்க கொடுக்க டார்ச்சர் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லி சொன்னால் நேச்சுரலாக என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த மேலதிகாரியை வந்து இவங்களுடைய கண்ணோட்டத்தில் ஒரு கொடிய நபராகவும் ஒரு தண்டனைக்குரியவராகவும் அப்படியே ஒரு குற்றவாளியாகவும் கருதுகிற மாதிரி தான் இவங்களுடைய மனநிலையில் அப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து இப்போ இவங்க எடுக்க வேண்டிய முடிவு என்ன? அந்த இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த நபர் அவர் உண்மையிலேயே நம்முடைய ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவாக அவருங்க எடுத்துக்கிடணும். இவங்க மனசளவில் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாலே அவருடைய அணுகுமுறை எப்படி வேணாலும் இருக்கலாம், இவங்களுடைய அணுகுமுறை வந்து வேற ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிடும். இவங்க இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும் பொழுதே இவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இவங்களுடைய பிஹேவியர் வந்து ஒரு நல்ல பிஹேவியராகவே இருக்கும். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணணுங்கிற எண்ணத்தோட கூட அவங்க சில நடவடிக்கைகள் கூட எடுத்திருந்திருக்கலாம், சில அணுகுமுறைகளை வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அந்த அணுகுமுறை வந்து உண்மையிலேயே இவங்க வந்து அது அந்த ஒரு சராசரி நபராக இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஏற்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து இவங்கள பாதிக்கும்போது இவங்ககிட்ட ஒரு வேகமாக வேறு ஏதோ ஒரு ரியாக்ஷனாக ஏற்படும். ஆனால் உண்மையிலே இவங்க இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நபர் வந்து நம்முடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கக்கூடிய ஒரு அணுகுமுறையோடு இவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க எதிர்பார்த்த ரியாக்ஷன் இவங்ககிட்டருந்து வராது. இப்போ நம்ம தகப்பனார் நம்மகிட்ட கோவப்பட்டான்னு சொன்னால் என்ன ரியாக்ஷன் நமக்கு வருமோ அந்த மாதிரி ஒரு உரிமை உள்ளவர்கிட்ட நம்ம கோவப்பட்டாருங்கும்போது அதை ஒரு பெருசாகவே எடுக்க மாட்டோம். ஒரு குழந்தைத்தனமாக எடுத்துக்கிட்டக்கூடிய ஒரு இயல்பு தான், ஒரு அணுகுமுறை தான் நம்மகிட்ட இருந்து வரும். அவங்ககிட்ட இருந்து ஒரு கொடுமையான இயல்பு வெளிப்பட்டிருக்கலாம், ஆனால் நம்மகிட்ட இருந்து வரும்போது ஒரு குழந்தைத்தனமான ஒரு இயல்பு தான் வெளிப்படும். இது பார்த்தான்னு சொல்லி சொன்னால் உடனே தீர்வு கிடைக்குமான்னுட்டு நமக்கு ஒரு டவுட் கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து சீக்கிரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த கொடுமை போய் செய்யக்கூடிய ஒரு இயல்பில் உள்ளவர் அவருடைய இயல்பை கூட மாற்றிக்கிடுவார், அதனால் ஒரு நல்ல தீர்வு கூட கிடைக்கும். அதனால் மொத்தத்தில் இது வந்து அந்த பிரச்சனை எதிர்கொள்கிறதுங்கிறது இல்லை. இப்போ ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நாம் எதிர்கொள்கிற நபர் எல்லாமே நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நமக்கு நெருக்கமானவங்க, நமக்கு உண்மையானவங்க, நமக்கு நல்லவங்கங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும்.
இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் நம்ம தரப்பில் ஒரு தரப்பில் நம்ம ப்ரொப்போஸ் பண்ணிட்டோம்னாலே அது அடுத்த தரப்பில் இருந்து அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு பார்க்கலாம். உடனே பார்க்க முடியலனாலும் காலப்போக்கில் பார்த்துடலாம். அதனால் நம்ம இயல் நம்மளுடைய அணுகுமுறையை வந்து நல்ல முறையில் எல்லாத்துக்கிட்டையும் மாற்றி அமைக்கிறது எல்லாருடைய கடமையும் கூடாது. இந்த நிலையில் எல்லா பிரச்சனைகளும் தன்னாலே சால்வ் ஆகிடும்.